மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் வல்லினம் மிகுமா மிகாதா என்ற தொடரில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விதியை பார்க்க போகிறோம். அங்கு வல்லினம் மிகுமா மிகாதா என்பதை பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டு: பாம்பு கூட்டல் பாம்பு, பாம்பு பாம்பு, தீ தீ தீ, சேரும்போது தீ 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 வருது, வருக 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 வருக, படிப்பு கூட்டல் படிப்பு, படிப்பு படிப்பு. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இது என்ன தொடர் என்று. அடுக்கு தொடர், சரிங்களா? அப்போ அடுக்கு தொடர்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல் இரண்டு முறையோ மூன்று முறையோ நான்கு முறையோ அடுக்கி வருவது தான் அடுக்கு தொடர். பிரித்தால் பொருதக்கூடிய வகையில் இருக்கும். இது வந்து விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் இந்த பொருளில் வரும் என்பதை நம்ம ஏற்கனவே தெரியும். இப்போ வருக வருக என்பது உவகை, அதாவது மகிழ்ச்சியின் காரணமாக வருவது. தீ தீ என்பது அச்சம் காரணமாக வருவது. அப்போ பாம்பு பாம்பு என்பது அதுவும் அச்சம்தான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பொருளில் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும். இப்படி அடுக்கி வருகின்ற அடுக்கு தொடரில், அதான் அடுக்கி வருவது தான் அடுக்கு தொடர். ஒரு தொடர், ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும், அதான் அடுக்கு தொடர். அந்த அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது, சரிங்களா? அப்போ வல்லினம் இங்கு இப்பு வரக்கூடாது, இங்கு இத்துலாம் வரக்கூடாது, வருக இக்கு வரக்கூடாது, படிப்பில் இங்கு இப்பு வரக்கூடாது. அப்போ அடுக்கு தொடரில் வல்லினம் மிகக்கூடாது. அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது, இரண்டு மூன்று நான்கு முறை கூட அடுக்கி வரும். அடுத்தது இதனோட தொடர்புடைய இன்னொரு விதியும் பார்க்க போகிறோம். என்னென்னா, பட கூட்டல் பட, பட பட, சட கூட்டல் சட, சட சட, மலை கூட்டல் மலை, மலை மலை, சல கூட்டல் சல, சல சல, கல கூட்டல் கல, கல கல. அவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்னா, படபடன்னு பேசுனாங்க, அவன் சடசடன்னு ஓடுறான், சலசலன்னு தண்ணி போகுது அப்படின்னு சொன்னான் இல்லையா. அப்போ இரட்டை கிளவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து இரட்டை கிளவி. இரட்டை என்றால் இரண்டு, கிளவி என்றால் சொல். இரட்டை கிளவினா இரண்டு சொல்லாக வரும், வினைக்கு அடைமொழியாக வரும். இப்போ படபட என்று பேசினான், அப்போ பேசினான் என்பது ஒரு வினை சொல். அப்போ அந்த வினைக்கு அடையாக வருவது தான் அந்த இரட்டை கிளவி. அப்போ இரட்டை கிளவியில் வலிமை மிகுமா அப்படின்னு கேட்டால் மிகாது. இப்போ பட பட என்று சொல்லும்போது இங்கே இப்பு வரக்கூடாது, இங்கே இச்சு வரக்கூடாது, இங்கே இச்சு வரக்கூடாது, இங்கே இக்கு வரக்கூடாது, சரிங்களா? அப்போ இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகக்கூடாது, இரண்டு முறை மட்டுமே அடுக்கி வரும். அதுதான் இரட்டை கிளவின்னு சொல்கிறாங்க. இரட்டைனா இரண்டு, கிளவினா சொல், இரண்டு முறை மட்டுமே அடுக்கி வரும், பிரித்தால் பொருள் தராது. இப்போ பட படனுது, அதே இரண்டும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருள் தருது. ஆனால் ஒரு முறை மட்டும் நம்ம சொல்லும்போது, பட என்று சொல்லும்போது அதுக்கு பொருள் வராது, சடை என்று சொன்னால் பொருள் வராது, மலை என்று சொன்னால் பொருள் வராது, அதாவது பிரித்தால் பொருள் தராது. மேலே இருக்குது பாருங்கள், வருக, ஒரு வருக சொன்னாலும் ஒருத்தன் வரவேற்கிறது தான் அர்த்தம். ஒரு முறை தீ சொன்னாலும் அது தீன்னு தான் அர்த்தம். ஒரு முறை பாம்பு சொன்னாலும் பாம்பு தான் அர்த்தம். அப்போ அடுக்குத்தோட பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கல்வி பிரித்தால் பொருள் தராது. இது இரண்டு மூன்று நான்கு முறை கூட அடிக்கி வரும், இது இரண்டே முறை மட்டும் அடிக்கி வரும். நம்ம இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து இந்த வலினி மிகுமா மிகாத அந்த தொடரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்ப்பதன் மூலமாக எங்கெங்கெல்லாம் வலினி மிகும், எங்கெங்கெல்லாம் வலினி மிகாது என்பதை தெரிந்து கொள்வதோடு அனைத்து வகையான இலக்கணங்களையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுக்கு தொடர்னா என்ன, ஓமை தொகைனா என்ன, உண்மை தொகைனா என்ன, பண்பு தொகைனா என்ன, வினை தொகைனா என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் தொடர்ந்து பாருங்கள், நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.